ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு எலக்ட்ரோஃபோரிசிஸில் ஒரு டிஃப்ரெண்டான டாபிக். பேர் வந்து பாலி அக்ரைலமைடு ஜெல் எலக்ட்ரோஃபோரிசிஸ். ஸோ எலக்ட்ரோஃபோரிசிஸில் நம்ம ப்ரீவியஸாக வந்து நம்ம வந்து சப்போர்ட்டிங் மீடியம் இல்லாத மாதிரியான டெக்னிக்கோ சப்போர்ட்டிங் மீடியம் வைக்கிற டெக்னிக்கோ நிறைய பார்த்துட்டே வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரோஃபோரிசிஸ் வந்து பாலி அக்ரைலமைடு அப்படின்ற ஜெல்லை நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இது ஒரு டைப் ஆஃப் ஜோனல் எலக்ட்ரோஃபோரிசிஸ். இந்த பாலி அக்ரைல் அமைடு ஜெல் இருந்து எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு காம்பவுண்ட் எடுத்திருக்காங்க. ஒன்று அக்ரைல் அமைடு, அந்த ஃபார்முலா வந்து CH2 CHCONS2. இது கூட இன்னொரு கிராஸ் லிங்கிங் ஏஜென்ட்டான NN- மெத்திலின் பிஸ் அக்ரைல் அமைடு அந்த காம்பவுண்டை ஸோ எடுத்திருக்காங்க. ஸோ இது கூட வந்து கேட்டலிஸ்ட் அப்படின்னு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அது கேட்டலிஸ்ட் யாருன்னு கேட்டால், மெயினாக வந்து அமோனியம் பர்சல்ஃபேட். ஸோ 0.1 0.3% வெயிட் பை வால்யூம் எடுத்திருக்காங்க. இது பாலிமரைசேஷன் நடக்கணும்னு கேட்டால் ஒரு இனிஷியேட்டர் வந்து தேவை. இந்த பாலிமரைஸ்டு செயின் ரியாக்ஷனுக்கு இனிஷியேட்டர் அவர் தான் டெமட் அப்படின்னு பேர். அதாவது டெட்ராமெத்திலின் டையமைன் அப்படின்ட்டு காம்பவுண்ட். ஸோ நம்ம வந்து டெமட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க கேட்டால், அந்த ரேட் ஆஃப் ஜெல் பாலிமரைசேஷனோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சம்டைம் வந்து லைட்டை வச்சு நீங்கள் பாலிமரைசேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம முதல்ல அந்த டெமட் வச்சு பண்ணும்போது கெமிக்கல் பாலிமரைசேஷன், லைட்டை வச்சு பண்ணதுனா ஃபோட்டோ கெமிக்கல் பாலிமரைசேஷன். அந்த இடத்துல வந்து ரைபோஃப்ளாவின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் தான் இனிஷியேட்டராக யூஸ் ஆகிறாரு. ஜெல் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கனா, இட்ஸ் மெயின்லி டூ டு வினைல் ஃபார்மேஷன். எப்படி ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மோனியம் பர்சல்ஃபேட் இருக்குது பாருங்க, அதில் S2O8-2- அப்படின்றது ஒரு எலக்ட்ரானோட ஜாயின் ஆகும்போது ரெண்டு சல்ஃபேட் காம்பவுண்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு நார்மல் சல்ஃபேட்டாக SO4-2- அப்படின்ற பொருளும், SO4 செகண்ட் ஆகிற ஃபார்ம் ஆகிற பொருள் SO4-. அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது. அந்த ஃப்ரீ ரேடிக்கல் தான் வந்து இந்த பாலிமரைசேஷன் ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணுறாரு. அப்போ எந்த அளவுக்கு வேகமாக பாலிமரைசேஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டால், டெமட கான்சன்ட்ரேஷன் பொறுத்து இருக்காரு. ஸோ டெமட இனிஷியேட்டராக மட்டும் ஒர்க் ஆகலை, ஏன்னா ஜெல் பாலிமரைசேஷன் வேகமாக நடக்கணும்னா இட்ஸ் ரேட் இஸ் மெயின்லி டிபெண்டிங் ஆன் டெமட கான்சன்ட்ரேஷன். அதே மாதிரி வந்து ஜெல்லோட போரோசிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்காருன்னு கேட்டால், ஸோ எவ்வளோ ப்ரொபோஷனாக அக்கலைமைடு மோனோமர் அந்த வந்து டு த அந்த கிராஸ் லிங்கிங் ஏஜென்ட்டோ இருக்காருன்னு பொறுத்திருக்காரு. அப்படின்னா அக்கலைமைடு கான்சன்ட்ரேஷனும் NN- மெத்திலின் பிஸ் அக்கலைமைடு கான்சன்ட்ரேஷனும் அதிகமாக போரோசிட்டி வந்து ரெடியூஸ் ஆரம்பிக்கும். ஸோ வந்து ஜெல்ஸ் எதை வச்சு டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஸோ டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் அக்கலைமைடு எவ்வளோ இருக்காரோ அதை வச்சு தான் டிஃபைன் பண்ணுறாங்க. நம்ம வந்து 3%லேருந்து 30% அக்கலைமைடு இருக்கிற வரைக்கும் உருவாக்க முடியும். ஸோ 3% ஜெல் இருந்துன்னா போரோசிட்டி வந்து 0.5 நானோமீட்டர் உருவாக்கும். 30% அக்கலைமைடு இருந்தாங்கன்னா 0.2 நானோமீட்டர் டயமீட்டர், அதாவது ரொம்ப மைன்யூட்டாக உருவாக்க முடியும். நம்ம பேஜ் ஜெல் எலக்ட்ரோஃபோரிஸில் ரெண்டு விதமான ஜெல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஸ்டாக்கிங் ஜெல், இல்லாட்டி ஸ்பேர்ஸ் ஜெல் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து இன்னொன்று செப்பரேட்டிங் ஜெல் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லோயர் பர்சன்டேஜ் உள்ள அக்ரைலமைடு ஜெல்லை தான் பார்த்துருக்கோம், ஸ்டாக்கிங் ஜெல்லாக யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பெரிய போர் சைஸ் இருக்க ஆரம்பிக்கும். அதேமாதிரி வந்து பெரிய போர் சைஸ் இருக்கனால லார்ஜர் மலக்கில் ஈஸியாக பாஸ் ஆகும், லெஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து தரத்துக்கு ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, ஸோ 1% வந்து ஒரு 30% ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, கிட்டத்தட்ட மாலை சப்ஸ்டன்ஸ் நீங்கள் செப்பரேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. ஸோ மாலிக்கில் வெயிட்டை 10^11 டேண்டல்ஸ் வரைக்கும் ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். அதுமாதிரி 3% ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், மெயினாக வந்து மாலிக்கில் வெயிட் வந்து 10^6 டால்டன் கொண்ட சப்ஸ்டன்ஸ்லாம் அந்த மாலிக்கில் வெயிட் இருந்தாலும் ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் செப்பரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜெல் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 2.5%லேருந்து 20% வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாலி அக்ரைலமைடு எலக்ட்ரோஃபோரிஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டால், வந்து ரெண்டு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். சார்ஜை பேஸ் பண்ணியும் ஒர்க் ஆகும், மெயினாக வந்து மாலிக்குலர் சீவிங் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து பர்டிகுலர் pHல சார்ஜ் பிஹேவ் பண்ணும். நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் நோக்கியோ, பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் நோக்கியோ மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று இந்த ஜெல்லே வந்து ஜெல்லட மாதிரி மாலிக்குலர் சீவ் மாதிரி ஆக்ட் ஆகிறதுனால பேஸ் அண்ட் சைஸ் அண்ட் ஷேப்பை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மெயின் ஃபங்க்ஷன், அந்த மெயின் அந்த பிரின்சிபல்னா அப்படின்னு கேட்டால், இந்த பாலி அக்ரைலமைடு ஜெல் எலக்ட்ரோஃபோரிஸ் இட் மெயின் இன்வால்வ்ஸ் த மாலிக்குலர் சீவிங் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ முதலே சொல்லியிருக்கேன், ரெண்டு விதமான ஜெல் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒன்று வந்து லார்ஜ் போர்ஸ் ஸ்பேஸ் ஜெல் அப்படின்னு பேர், அதாவது ஸ்டாக்கிங் ஜெல் அப்படின்னு பேர். அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2.5% பாலி அக்ரைலமைடு இருக்க ஆரம்பிக்கும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னா, ட்ரிஸ் HCl pH வந்து 6.7 கொண்டது ஒரு பார்ட் எடுத்துக்கணும். டெமேட் அது இனிஷியேட்டர் சொல்கிற மாதிரி அவர் ஒன் பார்ட் எடுத்துக்கணும். அக்ரைலமைடும் பிஸ் அக்ரைலமைடும் ரெண்டு பார்ட்ஸ் சேர்ந்த மாதிரி எடுத்துக்கணும். அம்மோனியம் பர்சல்ஃபேட் இல்லை ரைபோஃப்ளாவின் ஒன் பார்ட் எடுத்துக்கணும். இந்த லார்ஜ் போர்ஸ் ஸ்பேஸ் ஜெல்லோடைய மெயினாக ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா, அப்படின்னா லார்ஜர் ப்ரோட்டீன் சைஸ் ப்ரோட்டீனாக இருக்கார் பாருங்க, அப்படின்னா எந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் அலோவ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இதை எடுத்துக்க ஆரம்பிக்கும். செகண்ட் வந்து செப்பரேட்டிங் ஜெல், இல்லாடி ஸ்மால் போர் சைஸ் ஜெல் அப்படின்னு பேர். இதில் வந்து 7% வந்து பாலி அக்ரைலமைடு ஜெல் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி தான் ட்ரிஸ் HCl பஃபர் pH மட்டும் வேரி ஆகும். இங்கே pH வந்து 8.9 ஒன் பார்ட் எடுத்துக்கணும். டெமட் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்டாக ஒன் பார்ட் எடுத்துக்கணும். அக்ரைலமைடும் பிஸ் அக்ரைலமைடும் சேர்ந்த ஒரு ரெண்டு பார்ட்ஸ் எடுத்துக்கணும். அம்மோனியம் பர்சல்ஃபேட்டையும் இல்லை ரைபோஃப்ளாவினும் ஒன் பார்ட் எடுத்துக்கணும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா ஜெல் பாலிமரைஸ் ஆகும். நீங்கள் எப்படி பண்ணுமோன்னு கேட்டால், அதுக்குன்னு தனியாக ஒரு டியூப் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை அதுக்கான தனியான அது அப்பராடஸ்லாம் இருக்காரு. அப்பராடஸை வந்து நீங்கள் கோம்புலாம் வச்சு மெயினாக வந்து மொத்தம் அட்டாச் பண்ணிவிட்டு, ஸோ கீழே வந்து செப்பரேட்டிங் ஜெல் இருக்கிற மாதிரி பண்ணிடணும். மேலே வந்து அதுக்குன்னு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் ஜெல் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி பண்ணணும். ஒன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாருன்னா, மெயினாக வந்து அதுக்கு மேலே வந்து நீங்கள் ப்ரோட்டீன் சாம்பிள் வந்து லேயர் பண்ண ஆரம்பிச்சு தான். லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செப்பரேஷன் மெயினாக பஃபர் கம்பார்ட்மெண்ட்ஸில் வச்சுட்டு நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தீங்கன்னா சாம்பிள் வந்து ரன் ஆரம்பிக்கும்.
ஸோ அது பார்த்துட்டே வரலாம். ஸோ ஸ்மால் போர் சைஸ் ஜெல் பார்த்திங்கன்னா வந்து ப்ரோட்டீன்ஸ் லோ மாலிகுலர் வெயிட்டை செப்பரேட் பண்ணது யூஸ் ஆகும். ஸோ ஜெல்ஸ்லாம் வந்து ஒன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி முடித்தோடனே லாங் சிலிண்ட்ரிக்கல் கிளாஸில் ஃபார்ம் ஆகி முடிச்சோன்னே ஸோ ஃபார்ம் ஆகி முடிச்சு டைட் பிளாஸ்டிக் கேப்பருக்கும் பேஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் வந்து செப்பரேஷன் ஜெல் தான் நீங்கள் முதல்ல போர் பண்ணணும், ஃபாலோடு பை ஸ்டாக்கிங் ஜெல் வந்து மேலே டாப்பில் வந்து லேயரில் போர் பண்ணுவீங்க. ஒன்ஸ் வந்து ஜெல்லாம் ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாருனா கப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடணும். இமேல் எலக்ட்ரோ புரோட்டிக் அசம்பிளியில் வந்து வைக்க ஆரம்பிக்கணும். சாம்பிள் எப்படி ரெடி பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் சாம்பிள் வந்து ஒரு ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் மீனாக வந்து அதை ட்ராக்கிங் டையும் மீனாக வந்து திக்காக இருக்கிறதுக்கான காம்பவுண்ட் அதான் வந்து மொத்தமாக அந்த சாம்பிள் லோடிங் டை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அதில் வந்து 40% வெயிட் பை வால்யூம் சுக்ரோஸ் இருக்கும், கூட வந்து கூட அந்த ட்ராக்கிங் ட்ரை மெத்திலின் ப்ளூ எல்லாம் உள்ளே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கூட சம்டைம் கேட்டால் ப்ரோமோஃபினால் ப்ளூ கூட இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். அந்த ப்ரோட்டீன் மிக்சர் சாம்பிளில் மெயின் வந்து 40% வெயிட் பை வால்யூம் சுக்ரோஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மெயினாக இந்த சாம்பிள் கூட வந்து ப்ரோமோஃபினால் ப்ளூ இருக்க ஆரம்பிக்கும். அதான் ட்ராக்கிங் டையாக அந்த மூவ் ஆகும்போது பவுண்டரிஸை மார்க் பண்ணுறது யூஸ் ஆகும். ஒன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுன்னா எலக்ட்ரோட் பஃபரோட மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். எலக்ட்ரோட் பஃபர் யாரும் கேட்டால் ட்ரிஸ் கிளைசின் பஃபர் பிஹெச் 8.3 இருக்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் வந்து ரன் பண்ணிங்கன்னா செப்பரேட்டாக தந்தனியாக பேண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். அது வந்து நமக்கு தெரியாது எப்படின்னா அந்த ட்ராக்கிங் டை வந்து எவ்வளோ தூரம் ரன்னாக இருக்கும், 90% ரன்னாக இருக்கும், அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் வந்து ரன் பண்ணி முடிச்சிட்டோம்னா எலக்ட்ரோபோர்ட்டிக் அசம்பிளிலிருந்து எடுத்துட்டு அந்த தனித்தனி அந்த எலக்ட்ரோபோர்ட் அந்த 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 கிளாஸ் பிளேட்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு ஜெல்லை வந்து கூமாசி பில்லியன் ப்ளூ அப்படின்ற ஸ்டெய்னிங் வந்து நீ பண்ண ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஓவர் நைட்டு நீங்கள் ஸ்டெய்னிங் வைக்க ஆரம்பிக்கணும். வெஸ்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கெல்லாம் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்காரோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து பேண்ட்ஸ் எடுத்துக்கும். ஓவர் நைட் வச்சனால ஜெல்லே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக இருக்காமல் இருக்கும். மறுநாள் பார்த்தீங்கன்னா டீ ஸ்டெய்னிங் ஏஜென்ட் அப்படின்ற அஸ்டோன் அல்கஹால் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதில் போட்டிங்க கேட்டால் எங்கெல்லாம் ப்ரோட்டீன் பேண்ட்ஸ் அந்த ப்ளூ கலர் எடுத்துனுக்கோ அங்கே டிஸ்டர்ப் பண்ணாது. ஒரு ஜெல்லாண்டு எங்கெல்லாம் இருக்காரோ அது மட்டும் வந்து சால்வெண்ட் ரிமூவ் ஆரம்பிக்கும். அப்போனா எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் எங்கெல்லாம் செப்பரேட்டாக இருக்காரோ உங்களுக்கு பேண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அந்த பேண்ட்ஸை வச்சுக்கிட்டு எத்தனை நம்பர் ஆஃப் பேண்ட்ஸ் வந்திருக்கும் அத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் உள்ள இருக்கும் தெரிஞ்சிக்கலாம். அப்போ பேண்டோடைய சைஸ் பொறுத்திருக்கும் ஒவ்வொரு பேண்டும் பெரிய சைஸ் இருந்தால் அந்த ப்ரோட்டீன் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது தெரிஞ்சிக்கலாம். அதில் ப்ரோட்டீன் செப்பரேஷனில் அதாவது ப்ரோட்டீன்ஸ் பொறுத்திருக்கும் எந்த டிநேச்சரும் பண்ணாமல் நேட்டிவாக எப்படி இருக்காரோ அதே ஃபார்மில் செப்பரேட் பண்ணுற முக்கியமான டெக்னிக் தான் பேஜ் ஜெல் பாலி அக்கலைன் மட்டும் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்டிஎஸ் பேஜ், அதாவது பேஜ் மாதிரி ரன் பண்ணுவீங்க ஆனால் உள்ள ஒரு காம்போனெண்ட் இருக்கும் அது வந்து சோடியம் டோடிகல் சல்ஃபேட். இது வந்து டீநேச்சரிங் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்னு பேர். இந்த இடத்துல வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோடியம் டோடிகல் சல்ஃபேட் அது மாலிகுலர் ஃபார்ம் வந்து CH3 CH2 10 times ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் CH2O SO3 NA அப்படின்னு பேர். ஸோ இது வந்து ஒரு ஆனியாடிக் டிடர்ஜென்ட். இது ப்ரோட்டீன்ஸை பொறுத்திருக்கும் மெயினாக வந்து pH 7 அப்படியே ஈஸியாக பைண்ட் ஆகிடும். அந்த 1% எஸ்டிஎஸ் ஆட் பண்ணியிருப்போம், கூட 2% பீட்டா மெர்காப்டா எத்தனால் இருக்கும். ஸோ எஸ்டிஎஸ் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ப்ரோட்டீனுடைய குவாட்டரி ஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு மெயினாக வந்து சப்யூனிட்லாம் தனித்தனியாக டிசோஜிட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ப்ரைமரி ஸ்ட்ரக்சருக்காக மாற்றி விட்டுரும். அதே மாதிரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இந்த டிடர்ஜென்ட்டை பைன் பண்ண, ஏன்னா இது ஆனியானிக் டிடர்ஜென்ட் நிறைய பைன் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 gram ஆஃப் ப்ரோட்டீன் 1.4 gram வந்து எஸ்டிஎஸ் பைன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம அதனால் நேச்சராக இது வந்து எஸ்டிஎஸ் பார்த்து ஒரு ஆனியானிக் சொல்லியாச்சு, அப்போ நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு கிராம் ப்ரோட்டீனும் 1.4 gram எஸ்டிஎஸ் பைன் பண்ணும். அப்போ நேச்சராக இருக்கிற அந்த சார்ஜை வந்து மாஸ்க் பண்ணிவிட்டு இது எவ்வளோ எஸ்டிஎஸ் பைண்ட் ஆகிற ஒரு கான்ஸ்டன்ட் சார்ஜஸ் டு மாஸ் ரேஷியோ கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ லார்ஜர் ப்ரோட்டீன் மாலிகுலர் வந்துன்னா ஸோ நிறைய கிரேட்டர் சார்ஜ் இருக்கும். அதனால் இட் மெயில் அஃபெக்ட்ஸ் எலக்ட்ரோஃபோரிட்டிக் மொபிலிட்டி. ஸோ அதனால் நம்மளே ஸ்டாண்டர்டாக நமக்கு தெரிஞ்ச நோன் மாலிகுலர் வெயிட் உள்ள ப்ரோட்டீன்ஸை இது மாதிரி எஸ்டிஎஸ் பேஜ் வச்சு நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து கிராஃப் ஒன்று பிளாட் பண்ண கேட்டால் ஒரு சைடு வந்து ஸோ பாட்டம் ஆஃப் இதில் வந்து லாகரிதம் ஆஃப் மாலிகுலர் வெயிட்டும், ஸோ வந்து இந்த பக்கம் வந்து அப்பர் லைன் எங்கள் கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் எலக்ட்ரோஃபோரிட்டிக் மொபிலிட்டி வச்சு ரன் பண்ணிங்கன்னா ஒரு இன்வெர்ட்டட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஸ்டாண்டர்டான ப்ரோட்டீன்ஸ் வச்சு நம்ம ரன் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ அன்னோன் ப்ரோட்டீன் இருக்குன்னா திருப்பி வந்து அதேமாதிரி பண்ண வேண்டியதுதான். நம்ம வந்து இதேமாதிரி வந்து எஸ்டிஎஸ் பேஜ் ரன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் ரன் பண்ணியிருக்கோம், அதோட நம்ம இன்டர்போலேஷன் பண்ணிங்கன்னா மாலிகுலர் வெயிட் ஆகிற காம்பவுண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போனா எஸ்டிஎஸ் பேஜ் அப்படின்றது நம்ம நிறைய பர்பஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு ப்ரோட்டீனில் எத்தனை நம்பர் ஆஃப் சப் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ணிக்கவும் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து ஹீமோக்ளோபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மொத்தம் 4 chains இருக்கும், ரெண்டு ஆல்ஃபா செயின் ரெண்டு பீட்டா செயின். அதனால் ஒரு நீங்கள் சாதா ஒரு ஒரு பேஜ் தான் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பேண்டு தான் ஃபார்ம் ஆகும். ஆனால் எஸ்டிஎஸ் பேஜ் பண்ணுறீங்க கேட்டால் ரெண்டு ஆல்ஃபா செயின் வேறு மலைக்கு வெயிட் இருக்கும், ரெண்டு பீட்டா செயின் வேறு மலைக்கு வெயிட் இருக்கும், நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட் வேரி ஆகுது. அப்போ இதில் வந்து ரெண்டு பேண்டு ஃபார்ம் ஆகும். அப்போனா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப் யூனிட்ஸ் வந்து ஒரு ப்ரோட்டீன் தெரிஞ்சிக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த எஸ்டிஎஸ் பேஜ்ன்றது ஒரு டீநேச்சரிங் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ். ப்ரோட்டீன் மாலிகுலர் வந்து டீநேச்சர் பண்ணி நிறைய சப்யூனிட்ஸ் இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணி தெரிய ஆரம்பிக்கலாம். அப்போனா ஒரு ப்ரோட்டீனில் நிறைய நம்பர் டிஃப்ரெண்ட் சப்யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணுறது யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரெண்டு ப்ரோட்டீனுடைய மாலிகுலர் வெயிட் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டால் ப்ரோட்டீன் வந்து இந்த இடத்துல வந்து மாலிகுலர் வெயிட் ப்ரோட்டீன் அன்னோன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் ப்ரோட்டீன் ஸ்டாண்டர்டுக்கு வருங்க. அப்போ சீரியஸாக ப்ரோட்டீன் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இதே மாதிரி ரன் பண்ணி அது எலக்ட்ரோஃபோரிடிக் மொபிலிட்டி கண்டுபிடிச்சிக்கணும். அது கிராஃப் வந்து பிளாட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம இந்த எவ்வளோ தூரம் ரன்னாக இருக்குது அப்படின்னு எலக்ட்ரோஃபோரிடிக் மொபிலிட்டி பண்ணால் நம்ம அதுக்காக தான் நம்ம ப்ரோமோஃபினால் ப்ளூ யூஸ் பண்ணுறோம், அது ட்ராக்கிங் டையாக ஒர்க் ஆகும்.
அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஸ்டாண்டப் ப்ரோட்டின் எவ்வளோ ரன் ஆயிருக்காரு அப்படின்ற வச்சு நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒருத்தருக்கும் அன்னோன் ப்ரோட்டீன் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் ரன் ஆயிருக்காரு அப்படின்னு ட்ராக்கிங் டை வழியாகவும் மெயினாக வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த வரக்கூடிய அந்த அன்னோன் வேல்யூ அந்த ஸ்டாண்டர்டோட இன்டர்பலேட் பண்ணும்போது அப்புறம் ஸ்டாண்டர்டுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த கிராஃப் வழியாக நமக்கு மாலிகுலர் வெயிட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரெடிமேடாக கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் நோன் மாலிகுலர் வெயிட் ஸ்டாண்டர்ட்ஸோட வர ஆரம்பிக்குது. லைசோசைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,500 டால்டன் வருது. சோயாபீன் ட்ரிப்சின் இனிபிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,500 டால்டன் வருது. கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் 31,000 டால்டன் வருது. அதே மாதிரி ஓவல்புமின் 45,000 டால்டன் வருது. புவைன் சீரம் அல்புமின் கிட்டத்தட்ட 66,200 டால்டன் வருது. அப்புறம் கிளைகோஜன் பாஸ்பாலேஸ் பி அப்படின்னு பார்த்தா 97,400 டால்டன் வருது. பீட்டா கலெக்டோசிடேஸ் அப்படின்னு என்ஜம் வந்து 116,250 டால்டன் வருது. மயோசின் மசில் இருக்கிற முக்கியமான ப்ரோட்டீன் கிட்டத்தட்ட 200,000 டால்டன் வருது. அதான் இப்போ இதெல்லாம் நோன் ப்ரோட்டீன் வித் நோன் மாலிகுலர் வெயிட் இருக்குது. அதனால் நம்ம இதெல்லாம் ரன் பண்ணிவிட்டு மெயினாக வந்து ட்ராக்கிங் டே ஹெல்ப்போட எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிருக்கு அப்படின்னு எலக்ட்ரோஃபோரிடிக் மொபிலிட்டி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு அன்னோன் ப்ரோட்டீன் மாலிகுலர் தெரியாது, அதை வந்து இதே மாதிரி ரன் பண்ணிவிட்டு ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்றது நீங்கள் ப்ரோமோஃபினால் ப்ளூ வழியாக ட்ராக்கிங் பண்ணிவிட்டு அந்த டிஸ்டன்ஸை இந்த கிராஃபோடு நீங்கள் பிளாட் பண்ணி இன்டர்போலேஷன் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணும்போது அன்னோனோடைய மாலிகுலர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வரைக்கும் முன்னாடி பார்த்த நேட்டிவ் பேஜுக்கும் எஸ்டிஎஸ் பேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாதாரண நேட்டிவ் பேஜ் இருக்கு பாருங்க, அப்படின்னா சார்ஜை பேஸ் பண்ணியும் சைஸை பேஸ் பண்ணியும் ஷேப்பை பேஸ் பண்ணி தான் வந்து மேக்ரோ மாலிகுல் செப்பரேட் ஆகும். ஆனால் எஸ்டிஎஸ் பேஜ் அப்படி கிடையாது, ப்ரோட்டீனுடைய மாலிகுலர் வெயிட்டை பேஸ் பண்ணி மீனாக வந்து செப்பரேட் ஆரம்பிக்கும். ஜென்ரல் நேட்டிவ் பேஜ் எது யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு மிக்சர் ப்ரோட்டீன்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கும் ப்யூரிஃபை பண்ணது மட்டும் தான் யூஸ் ஆகும். ஆனால் எஸ்டிஎஸ் பேஜ் அப்படி கிடையாது, இந்த வந்து ப்ரோட்டீனுடைய மாலிகுலர் வெயிட்டை டிட்டர்மைன் பண்ணி தான் மீனாக யூஸ் ஆகுது. மீனாக வந்து ஒரு நேட்டிவ் பேஜ் தான் வந்து ஒரிஜினல் மோட் ஆஃப் எலக்ட்ரோ ஒரு மாலிகுலர் டிஸ்கவர் பண்ணுது. ஆனால் வந்து எஸ்டிஎஸ் பேஜ் எதுக்கு யூஸ் பண்ணு கேட்டால் அப்படினா வந்து ப்ரோட்டீன் சாம்பிள்ஸ் வந்து நம்ம நிறைய டெக்னிக் அப்போ ப்யூரிஃபை பண்ணுது, ப்யூராக தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணாங்க மீனாக. அப்படின்னா டு செக் தி டு அசஸ் தி பியூரிட்டி ஆஃப் த ப்ரோட்டீன் அப்படின்னு பண்ணோம்னா எஸ்டிஎஸ் பேஜ் தான் வந்து பெட்டர் ஆப்ஷன். ஸோ எஸ்டிஎஸ் பேஜ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 சொல்லிட்டே போகலாம். ஒரு ப்ரோட்டீனுடைய மாலிகுலர் வெயிட் வந்து கண்டுபிடிக்கணும், ப்ரோட்டீன்ஸோட ஏதோ நியூக்ளிக் ஆசிட் அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு ப்ரோட்டீன்ஸில் வந்து எத்தனை சப்யூனிட் இருக்குது, அப்போ டிட்டர்மினேஷன் ஆஃப் தி சப்யூனிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ் அதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா கேட்டால் ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்யூரிஃபை பண்ணணும், ஒரு ஐசோலேட்டட் ப்ரோட்டீன் ப்யூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள போகணும் கேட்டால் எஸ்டிஎஸ் பேஜ். அதனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஐசோலேஷன் ப்யூரிஃபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ்லாம் வருதோ அதில் இன்வால்வ் ஆகிற முக்கியமான டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஸ் பேஜ் தான்.